இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக மாறுபட்டு எடப்பாடியாருடைய தலைமையிலே செயல்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு என்பதை நாம் பார்க்கிறோம். தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மாவட்ட கழக செயலாளர்கள், மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய எண்ணிக்கை எல்லாமே பார்க்கிறப்போ மாண்புமிகு எடப்பாடியினுடைய தலைமையை இன்று அனைவரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதில் கட்சி நடவடிக்கை எடுக்கிற சில சமயங்களில், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு எடப்பாடியாருடைய காலத்திலும் சிலர் மீது சில நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில சமயங்களிலே கட்சியிலிருந்து நீக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் அவருடைய கருத்துக்களை சொல்வதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அதில் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை. இன்று கட்சி மிகச்சிறப்பாக மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். திமுக செய்கிற அராஜகங்களை, சட்டவிரோத போக்குகளை, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீருடைந்து போயிருக்கிற நிலைமையை, விலைவாசி உயர்வு போன்ற சமயங்களெல்லாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்றங்களுக்கு சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதுதான் நான் என்ன சொல்றேன் சொன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் ஏதாவது அவரா புலம்பிட்டு இருக்கிறதே தவிர அதுல ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை. அவர் பன்னீர்செல்வம் சொன்னதை நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன கருத்துக்களில் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை.